வணக்கம் தமிழகம். எண்டுரன்ஸ் ரேஸை பற்றி டீப்பாக பார்ப்போம். இப்போ வந்து குதிரை வந்து ஓடிட்டு வந்து நிற்கிது. குதிரை ஓடிட்டு வந்து மொத்தம் வந்து 80 கிலோமீட்ரு ரன்னு, 80 கிலோமீட்ரு ரேஸு, 80 கிலோமீட்டர் விட்டுற மாட்டாங்க ஸ்ட்ரெயிட்டாக. ஸோ 20 கிலோமீட்ரு முடிஞ்சோடனே இல்லை 30 கிலோமீட்ரு முடிஞ்சோடனே ஒரு ஸ்டாப் இருக்கும். அந்த ஒரு மெடிக்கல் செக்கப்பு, அது மாதிரி குதிரைக்கு ரெக்கவரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் இருக்கும். ஸோ 30 மினிட்ஸ் பிரேக் கொடுப்பாங்க. அப்புறம் 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் டாக்டர் செக்அப் நடக்கும். அந்த வீடியோ இந்த வீடியோ தொட்ட மாதிரியே பார்த்துக்கிட்டே வருவோம் நம்ம. ஸோ அதுக்கப்புறம் தான் அந்த குதிரை வந்து திருப்பி ரேஸுக்கு அலோடு இல்லையான்னு டாக்டர் ஓகே சொன்னால் தான் திருப்பி அனுப்புவாங்க. இப்போ அந்த குதிரைக்கு என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மசாஜ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. குதிரைக்கு மேலே வந்து சில்லான டவல் போட்டிருக்காங்க. இந்த தம்பிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜோத்பூர் ராஜஸ்தானை சேர்ந்தவங்க, நம்ம இந்தியக்காரவங்க. ரொம்ப ரொம்ப எப்படின்னா குதிரைகளை எவ்வளோ கேர் எடுத்து பார்த்துக்கிட்டுருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ குதிரைகள் மாலிஷ் பண்ணுறது, கீழே வந்து அந்த பெரிய பக்கெட் இருக்குது பார்த்திங்களா, கால் வச்சுருக்கு பார்த்திங்களா, அதில் வந்து ஃபுல்லு ஐஸ் தண்ணி. ஏன்னா குதிரைக்கு வந்து ஸ்வெல்லிங் இருந்துச்சுன்னா, ஓடும் போது சில குதிரைகளுக்கு வந்து கால் வந்து வீங்கிக்கிடும். அந்த வீக்கம் வராமல் இருக்கிறதுக்கு ஸ்வெல்லிங் அந்த அதுக்காண்டி இந்த ஐஸ் தண்ணியை கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி வலியல் இருந்தாலுமே அந்த ஐஸ் தண்ணியில் போயிடும் அப்படிங்கிறதுக்காண்டி தான். ஏன்னா திரும்பி ஓடப்போகுது இந்த குதிரை. அதனால தான் இந்த குதிரைக்கு வந்து மாலிஷ் எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. அதோடய ஃபுட்டு பாருங்கள், டயட் ஃபுட். அது வந்து இது வந்து எப்படின்னா, ரொம்ப ஒரு கேர் எடுத்து அந்த குதிரைகளை, அவ்வளோ ஒரு டீம் ஒர்க்கு எந்த இங்கே உள்ள நம்ம ராஜாவோட பையனோட குதிரைங்க இது எல்லாமே. ஸோ எவ்வளோ ஒரு அதை எடுத்து பார்க்குறாங்கன்னு பாருங்கள். பெத்த புள்ள மாதிரி அந்த குதிரைகளை வந்து கேர் பண்ணி, அதுக்கப்புறம் ரன்னிங் போகுது, இதுக்கப்புறம் ரன்னிங் போகுது. அதுக்கு மேலே துண்டு போட்டிருக்காங்களே, செல்லு துண்டு எதுக்கு அப்படின்னா, அந்த கழுத்தை தான் குதிரையில் போகும்போது நம்ம அந்த கல்யாணத்தை பிடிச்சி தானே ஓட்டுவோம். ஸோ அதனால அந்த குதிரையை வந்து திருப்பி கழுத்து வலியில், அதில் ஏதாச்சும் வலிகள் இருந்துச்சுன்னா அந்த அது வந்த வலிகள் குறைக்கிறதுக்காண்டி அந்த துண்டை போட்டு அதை வந்து அந்த இடத்தையே கூலிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா போயிட்டு ஓடிக்கிட்டே தானே இருக்க போகுது, கழுத்து தூக்கிட்டு வெட்டி வெட்டியில் ஓடும். அது மாதிரி தண்ணி ஊற்றுறாங்க பாருங்கள், பின்னத்துக்கெல்லாம் தண்ணி. ஏன்னா ஸ்வெல்லிங் இருக்கக்கூடாது, வீங்கிற வீக்கம் வந்துடக்கூடாது, குதிரை வலியில் வந்து வீக்கம் வந்துடக்கூடாது அப்படிங்கிறக்காண்டி. இப்போ இந்த காணொலியை நம்ம தொட்ட மாதிரியே பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா, இதுக்கப்புறம் பொசிஷன் என்னென்ன இருக்குன்னு அப்படின்னு காமிக்கிறேன். குதிரை ஓடிட்டு வந்ததுக்கப்புறம் என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு காமிப்போம் பாருங்கள். இது வந்து எண்டுரன்ஸ் ரேஸுக்கு உள்ள குதிரைங்களுக்கு உள்ள ஒரு ட்ரீட்மெண்ட்டு, ரிக்கவரி ட்ரீட்மெண்ட்டு. சரியா, இது மாதிரி நம்ம நாட்டில் நீங்கள் பார்க்குற ரொம்ப கஷ்டம்தான் பண்ணுறாங்க, பட் வந்து இவ்வளோ கிளியராக பண்ண மாட்டாங்க. ஸோ இதில் வந்து நம்ம கற்றுக்கலாம் நிறையா, வந்து நம்ம வந்து கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது. நம்ம குதிரை வச்சு வளர்க்குறவங்க, ரேஸ் போகிறவங்க, அதுக்கு வந்து நம்ம வந்து கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது. இந்த மாதிரி அதனால தான் இந்த காணொலி வந்து உங்கள் மாதிரி இளைஞர்கள் குதிரையை வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்க ஆட்களும் சரி, பெரியவங்களும் சரி, இதை மாதிரி இதில் வந்து நல்ல விஷயங்கள்லாம் நம்ம எடுத்துக்குவோம். என்ன பண்ணுறாங்க, இப்போ குதிரை ஓடிட்டு வருது, அதுக்கப்புறம் என்ன நடக்குது, அதுக்கு பின்னாடி உள்ள சீன் யார், பிகைண்ட் த சீன். ஒரு ஜாகிங்கிறது குதிரை ஓட்டிகிட்டு போயிடுவார், அதுக்கு பின்னாடி நடக்கிற விஷயங்கள் வந்து என்னென்னு பாருங்கள். நம்ம இந்தியாக்காரங்க தான் எல்லாமே அதில் இருக்கிறாங்க. நல்ல பசங்க அந்த பசங்க எல்லாருமே. ஸோ இந்த குதிரை வந்து இப்போ பார்க்குறீங்கல்ல, அந்த கிரே அந்த செவலை குதிரை ரெண்டும் சூப்பராக ஓடக்கூடிய குதிரைங்க. அதோடய வீடியோஸ் வந்து இந்த காணொலிக்கு அடுத்த வீடியோவில் போடுவோம். என்ன மாதிரி ஸ்பீடாக எவ்வளோ ஒரு, நாங்கள் பின்னாடியே போகிறோம் இந்த குதிரைக்கு பின்னாடியே, 40 கிலோமீட்டராக சம்திங் போயிட்டுருக்கு குதிரை. இந்த குதிரைக்கு பின்னாடியே நம்ம ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த கிலோமீட்டரை ஒரே ஸ்பீடு தான், 35 கிலோமீட்டர் ஸ்பீடு எங்கே ஆரம்பிச்சிச்சோ ஸ்பீடு, அதே ஸ்பீடில் ஒரு பிட்டு அது வந்து இழைக்கலை, டயர்ட் ஆகலை குதிரை, சல்லையாக போயிட்டுருக்கு. அந்த அப்போ அந்த அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு, அந்த நண்பர் சொல்கிறார், இது பெஸ்ட்டான குதிரை, நமக்கு இருக்க குதிரையிலே இதுதான் பெஸ்ட்டான குதிரை, இதை உடம்பு இப்போ கிட்ட இருந்து பாருங்கள் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாப்பில். இந்த பவுடர் டப்பா எதுக்குன்னு கேட்டேன். இந்த பவுடர் டப்பா வந்து அந்த முதுகில் போடுறதுக்கு, ஜான்சன் பேபி போடுறது முதுகில் போடுறதுக்கு, ஏன்னா உட்காந்து சீட்டு உட்காந்து புண்ணாயிடக்கூடாது, அதுக்காண்டி வந்து லூப்ரிகேட்டுக்காண்டி இந்த பவுடர் போடுறது அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த குதிரை ரெண்டுமே வந்து சரியான குதிரைங்க.
சான்ஸில் அசந்து போய் தான் நான் பார்த்துட்டு, ஏன்னா குதிரை பின்னாடி தான் போயிட்டுருக்கோம், இந்த குதிரைக்கு பின்னாடி தான் நம்ம ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம், வண்டியில் போயிட்டுருக்கோம். அந்த வீடியோ வந்து அடுத்த மாதிரி போடுறேன், அது வந்து எங்கே ஆரம்பிச்சிச்சோ அதே மாதிரி தான் முடிக்கிதும் கூட. 20 கிலோமீட்டர், 20 கிலோமீட்ரு ஸ்பீ 20 கிலோமீட்டர் 30-35 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டுருக்கு, சளைக்காமல் போயிட்டுருக்கு. இப்போ அந்த க்ரீம் போடுறாங்க பார்த்திங்களா காலுக்கு, அது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாய்ஸ்சர் கண்டி அந்த மாதிரி மண்ணில் ஓடுதில்ல, அப்போ அதில் எதுவும் சிராய்கள் இருந்துச்சு இல்லை அதுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு சின்ன ஏதாச்சும் பிரச்சனை இருந்தாலும் வந்து அந்த க்ரீம் வந்து அதை வந்து ஸ்மூத்னஸ் பண்ணுறதுக்காண்டி, அதை சாஃப்ட்னஸ் பண்ணுறதுக்காண்டி, ரொம்ப ட்ரை ஆகிடாமல் அந்த மண்ணுக்குள்ளே தானே ஓடிக்கிட்டு இருக்கு, பழங்கள் மண்ணு மண்ணுக்குள்ளே தான் குதிரை ஓடிக்கிட்டு இருக்கு, அதனால அந்த க்ரீம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த க்ரீமோட பேரை இங்கே காமிக்கிறேன், நம்ம ஊரில் கிடச்சா கூட நீங்கள் வந்து மாதிரி ரேஸுக்கு போகிறாளுங்க, இல்லை இதே பிராண்டு இல்லாட்டி வேறு பிராண்டு, இது வந்து இங்கே வந்து எவ்வளோ போட்டிருக்காங்கன்னா, நம்ம ஊர் காசுக்கு வந்து ஒரு டப்பா வந்து 4000 சில்லறை ரூபா போட்டிருக்காங்க இங்கே உள்ள ரேட்டுக்கு ஒரு டப்பா, இது விலை குறைஞ்ச நம்ம ஒரு போட்டு கிடைக்கும். இதே மாதிரி கம்பெனி பிராண்டு இல்லாட்டி வேறு பிராண்டு இருந்தாலுமே நீங்கள் வந்து வாங்கி போடலாம். இதெல்லாம் அப்படின்னா காலங்காலமாக ரேஸுக்கு போகிற குதிரைங்க, அது மாதிரி அதில் ஒவ்வொரு திங்ஸ் அவங்க போடுறாங்கன்னா எல்லாமே வந்து டாக்டர் மூலியமாக தான் அவங்க வந்து என்னென்ன க்ரீமை நம்ம அலோட் பண்ணலாம் போடுறதுக்கு அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து எல்லாமே நோட் பண்ணி தான் அதில் போட்டுக்கிட்டு இருக்காங்க. எதுவுமே வந்து தற்செயலாக போடுறது இல்லை. ஸோ இப்போ தண்ணி குதிரை ரெடி ஆகிடுச்சு திருப்பி ஓடுறதுக்கு, திருப்பி வந்து அந்த குழம்பு கீழே அந்த அந்த க்ரீமை தடவிட்டு இருக்காங்க பாருங்கள். இது மாதிரி நம்ம இந்தியாவில் வந்து நான் பார்த்ததில்லை, எதுவும் என்ட்ரன்ஸ் ஸ்டேஜில் இது மாதிரிலாம் கேர் எடுத்து குதிரையில் ஓட்டிகிட்டு போய் நான் பார்த்ததில்லை. ஓட்டிகிட்டு போயிருக்காங்க என்ட்ரன்ஸுக்கு, பட் வந்து இப்படி கேர் எடுத்து பார்க்குறது வந்து ரொம்ப இல்லைன்னா சொல்ல முடியும். பெருமைக்கு எருமை மேய்ச்சலாக தான் நம்ம ஊர் போட்டு இந்தியாவில் வந்து குதிரை வச்சு வச்சுருக்கவங்க, அப்படி தான் சில பேரை சொல்கிறேன். வியாபாரத்தில் பார்த்திங்கன்னா மும்முரமாக இருப்பாங்க, பட் அதை வந்து கேர் பண்ணி அதை எப்படி கொண்டுட்டு வருவோம், மெயின்டைன் பண்ணி கொண்டுட்டு வருவோம், அந்த குதிரை எதுக்கு பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது துளி கூட அவங்களுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதை வந்து அவங்க இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்க போகிறது இல்லை, வெத்தா போச்சு எனக்கு அவ்வளோதான். ஒரு குதிரை வந்து எதுக்கு குதிரை, இப்போ இந்த குதிரை வந்து இந்த குதிரையோட இந்த குதிரையை ஓடுறத நம்ம பார்த்துருக்கோம், இதோட இதோட பிளட் லைன் அப்படின்னா குதிரை காசு கொடுத்து வாங்கலாம், அது அது அதுக்குள்ள எஃபெக்ட் இருக்குது அப்படிங்கிறது. ஒன்றுமே இல்லாமல் வீட்டுக்குள்ள கட்டி போட்டுட்டு அழகாக இருக்குது அப்படின்னா எப்படினா ஒரு முட்டாளை கொண்டு போயிட்டு அறிவாளம் சொல்லி விற்கிற மாதிரி தான். இந்த மாதிரி ஒரு ரொம்ப இதில் இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஓடி வந்த குதிரைகள் எல்லா குதிரைகளுமே ஐஸ் பாத்து, இப்போ குதிரைகளுக்கு வந்து ஐஸ் பாத்து நடந்துக்கிட்டு இருக்கு, ஓடிட்டு வருது இல்லை, வந்தோடனே சில்லு தண்ணி அது ஃபுல்லு உங்களுக்கு வந்து குதிரைகள் அங்கேயும் இப்போ கூட்டம் வர வர கூட்டம் கூடும். அந்த இதில் வந்து ஐஸ் பிளாக் போட்டிருப்பாங்க, ஒரு 10 பிளாக் 5 பிளாக் அது மாதிரி போட்டு அந்த தண்ணி வந்து ரொம்ப கூலிங்காக வச்சுருவாங்க. குதிரை வந்தாலும் அதில் குளிப்பாட்டிடுவாங்க, வந்து ஓடி ஒடியாந்து வந்தவொடனே சேடில் கழட்டிட்டு குதிரையை குளிப்பாட்டி அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போவாங்க. அடுத்த கட்டத்துக்கு எங்கே எடுத்துகிட்டு போகிறாங்கன்ட்டு உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். அவ்வளோ டீம் ஒர்க்குங்க, அது பஹ்ரீனில் வந்து சின்ன ஒரு கண்ட்ரி தான், அந்த குதிரை மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். அது மாதிரி அதுக்கு எவ்வளோ ஒரு கேர் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க, செட் ஆஃப் டாக்டர்ஸ் எவ்வளோ டாக்டர்ஸ் இருக்காங்க, ஃபுல்லாக டாக்டர் அந்த இதில் இருக்கவங்களாம் மெடிக்கல் ஆல் எல்லாமே வெட்டினரி டாக்டர்ஸு. இந்த இது வந்து சின்ன ரேஸ் ஆண்டி அவன் வந்து குதிரைகள் கூட்டம் உங்களுக்கு தெரியலை. போன வருஷம் நான் ஒரு 3 வருஷம் நான் போட்டிருப்பேன், அதில் எவ்வளோ குதிரை வந்திருக்குன்னு பாருங்கள். நீ வர வர பந்தங்கள் சூடு பிடிக்கும், நிறையா குதிரைகள் வரும், அப்போ அதை பற்றி ஃபுல்லாக கிளியராக பார்ப்போம். இப்போ என்ன நடக்குதுன்னா குதிரையோட ஹார்ட் பீட் வந்து செக் பண்ணுறாங்க. இப்போ குதிரையோட ஹார்ட் பீட் செக் பண்ணுறது அப்படின்னா ஒரு சின்ன நம்ம நம்மளுக்கு கொடுக்க மாதிரி தான் மிஷினை போட்டு ஒரு ஜில்ல போட்டு தடவிட்டு நெஞ்சில் வச்சுருவாங்க, குதிரை நெஞ்சில் 60க்குள்ளே அதோட ஹார்ட் பீட் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்படி தான் நான் கேள்விப்பட்டது, என் தவிர தான் மன்னிச்சிக்கங்க. ஸோ இந்த 60க்குள்ளே இருக்கணும், மேலே போயிரு 60 தாண்டி போயிடக்கூடாது அப்படிங்கிறாங்க. அதை தாண்டி போணுச்சுன்னா அது வந்து குதிரை வந்து ஓடுறதுக்கு லாயக்கு இல்லாததுன்னு திருப்பி விட்டுருவாங்க. ஸோ ஒவ்வொரு ஸ்டாப்பிங் வருதில்லை, ஒவ்வொரு ஸ்டேஜுக்கு வரும்போது இப்போ 20 கிலோமீட்டர் தாண்டி வந்து திருப்பி வருதில்லை, அப்போ குதிரையை வந்து டாக்டர் ஃப்ரெண்ட்டில் வந்து ஓட விடுவாங்க. ஒரு